அண்மைச் செய்தி, அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் MBBS பயிலும் மாணவர்களின் முழு கல்விச் செலவை அரசே ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தன்ராஜ், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக, அதாவது புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 31ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 11ஆம் நாள் நிகழ்வானது இன்று காலை 9:30 துவங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் தொடர்ந்து பதிலளித்து வருகின்றனர். இந்த நிலையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன் பிரகாரம் ஏற்கனவே வந்து புதுச்சேரியில் வந்து அரசு பள்ளியில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 10% வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுகிறது. இந்த 10% இடஒதுக்கீட்டில் பயிலக்கூடிய இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுக்கு முழு கல்வி செலவையும் புதுச்சேரி அரசே ஏற்கும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பை ஒன்றை தற்போது சட்டப்பேரவையில் வந்து அறிவித்துள்ளார். இது வந்து புதுச்சேரியில் ஏற்கனவே வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு தனியார் மருத்துவர்களிலும் சரி புதுச்சேரி அரசு மருத்துவர்களிலிருந்து வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த அந்த முழு கல்வி செலவையும் அரசே ஏற்கும் என்ற அந்த அறிவிப்பு வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.